இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியை பத்தி பேச போறது இல்ல. டைட்டில பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. தளபதி ஃபேன்ஸ் யாராவது தளபதியோட அப்டேட் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம தளபதியை பத்தி பேச போறது இல்ல. ஓகே, டைரக்டா கண்டென்ட் குள்ள போயிடலாம். சேனலுக்கு யாராவது புதுசா வீடியோஸ் பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன். நாடு முழுக்க 274 மாவட்டங்கள்ல இந்த வைரஸோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காகவும் குணப்படுத்துறதுக்காகவும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில 2வது கட்டத்துல தான் இருக்கு. இது 3வது கட்டத்தை எட்டிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம கவர்மெண்ட் தீவிரமான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்தியா 3வது கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இதோட விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும். இப்ப 2வது கட்டத்துல இருக்க இந்தியா ஒரு நாளைக்கு 500-600 கேசஸ் தான் பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கு. இது 3வது கட்டத்துக்கு போகும்போது 10,000-15,000 கேஸ் கூட ஒரு நாளைக்கு பாசிட்டிவ் ஆகலாம். அதனால இப்ப மத்திய அரசு என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால April 14 வரைக்கும் போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவு April 30 வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம். இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரடங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்க போலீசாருக்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த சம்பளம் பாத்தீங்கன்னா April 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இந்த பாதுகாப்பு பணியில பாத்தீங்கன்னா 91,240 காவலர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்காக இப்ப மாநில அரசு 75 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த ஊரடங்கு உத்தரவு பாத்தீங்கன்னா April 30 வரைக்கும் நீட்டிக்க போறாங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரம் இறுதியில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான அப்டேட் எல்லாம் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.